பார்த்தோன்னே சந்தோஷம் வருதா? அதாங்க யானைங்களோட ஸ்பெஷாலிட்டி. பிறக்கிறப்போ 120 கிலோ, பிறந்து 20 நிமிஷத்தில் எழுந்து நின்றுடும், 1 மணி நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும், 2 நாளில் அதோட கூட்டத்தோட ஈடு இணையாக தண்ணி குடிக்க போயிடுமா. இந்த வேகத்தில் யானை மட்டும் நம்மளை மாதிரி ஸ்கூல் காலேஜ் போச்சு, 10 வயசுல இன்ஜினியரிங் முடிச்சிரும் போலியே. ஏன்பா யானை இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு கேட்குறீங்களா? அதுவும் சரிதான். யானைகளில் மொத்தம் 3 வகை இருக்குது. 1 ஆப்பிரிக்க காட்டு யானைகள், இன்னொன்று ஆசிய யானைகள். இந்த 2 யானைகளுக்கும் வித்தியாசம் காதுகளை வச்சு மட்டும் இல்லைங்க. யானைகளோட தும்பிக்கையில் இருக்கிற விரல்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானைகளில் 2 விரல் இருக்கும், ஆனால் ஆசிய யானைகளுக்கு 1 விரல் தான் இருக்கும். யானைகளுக்கு 2 வயசு இருக்கும்போதே அதோடைய தந்தங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அது யானைகளோட பல்லு தாங்க. நம்ம எப்படி ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட்னு இருக்கோமோ அதே மாதிரி யானைகளும் ரைட் டஸ்க் லெஃப்ட் டஸ்க்னு இருக்கான். அந்த சைடு தந்தத்தை தான் அதை அதிகமாக பயன்படுத்துமா. விவேக் ஒரு படத்தில் சென்னையில் இருந்துட்டு திருநெல்வேலியில் அல்வா கிளற ஆரம்பிச்சிட்டாங்கன்னுவாங்க. அதே மாதிரி யானைகளும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தண்ணியை கூட வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருமாங்க. அதோட தும்பிக்கையில் 8 லிட்டர் தண்ணியை வரையும் அதால் தேக்கி வச்சுக்க முடியும். அதோட தும்பிக்கையில் 40,000 தசைகள் இருக்குது. நம்ம மொத்த உடம்புலையே 700 தாங்க இருக்குது. யானை சோகமாக இருக்கும்போது அது தன்னையே தன்னை ஆசுவாசப்படுத்திக்குமா. பாவம், 90s kids போல. வடிவேல் ஒரு படத்தில் வந்துட்டாயா வைப்ரேஷனு அப்படின்வாரு. அந்த மாதிரி யானைகள் கம்யூனிகேட் பண்ணுற பல விதங்களில் பூமிகள் வழியாக வர அதிர்வுகளை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறதும் ஒரு விதமாக. யானைகளில் 3 விதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 தான் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? 3வது என்னன்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க, நாளைக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். மலை ரோட்டில், ஃபாரஸ்ட் ரோட்டில் யானைக்கு முன்னாடி நிப்பாட்டி செல்ஃபி எடுக்கிற புத்திசாலிங்களுக்காகவே சொல்கிற விஷயம் இது. யானை குண்டாக தானே இருக்குது, அசால்ட்டாக தப்பிச்சு ஓடிடலான்னு நினச்சிங்கன்னா வெரி சாரி, உங்கள் நினப்பு முடியறதுக்கு முன்னாடியே உங்களை பூச்சி மாதிரி நசிக்கிடுங்க. பூச்சின்னு சொல்லும்போது தான் நினைவு வருது. இந்த ஒரு வகையான பூச்சி யானையோட சாணத்தில் இருக்கிற வெப்பத்தில் குளிர்காலத்தில் தன்னை பாதுகாத்துக்குமா. யானை சாணத்தில் இருக்கிற உப்பு இதுக்கு ஒரு வித சக்தியை கொடுக்குது. எந்த பூச்சி? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.